நாம் இந்த வீடியோவில் ஏப்ரல் 13 அதுக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2021 ஆண்டு G20 மாநாடுகள் நடைபெற உள்ள இடம் எது? 2021 G20 மாநாடுகள் எங்கே நடக்குது அப்படின்னா, ஆன்சர் இத்தாலி. இத்தாலியில் பாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் 2021 ஆண்டுக்கான G20 மாநாடுகள் நடக்கிறது. அப்போது இப்போ நடக்கிறது வந்து 15வது G20 மாநாடு 2020 எங்கே நடக்குது அப்படின்னா, சவுதி அரேபியா ரியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வச்சு நடக்குது. அப்போது 2022 17வது மாநாடு G20 மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தான் நடக்க போகுது. இந்தியாவில் டெல்லியில் நடக்க போகுது. அது 8வது G20 மாநாடுனா 22வது G20 மாநாடு. G20 மாநாடு அப்படின்னு சொல்லும்போது அதில் 20 உறுப்பு நாடுகள் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டது G20 அப்படின்னா, 1999 செப்டம்பர் 26ஆம் தேதி தொடங்கப்பட்டது தான் இந்த G20 மாநாடுகள் அப்படிங்கிற செய்தியும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், சானிடைசிங் டன்னல் கிருமி நாசினி நுழைவு பாதை இந்தியாவில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட இடம். ஆன்சர் அகமதாபாத் குஜராத். குஜராத்தில் அகமதாபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த சானிடைசிங் டன்னல் கிருமி நாசினி நுழைவு பாதை இந்தியாவில் முதன்முறையாக அமைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது, நேஷ்னல் சேஃப் மதர்ஹுட் டே தேசிய தாய்மை பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடப்பட்டது? தேசிய தாய்மை பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடப்பட்டது. ஆன்சர் ஏப்ரல் 11 தான் தேசிய தாய்மை பாதுகாப்பு தினம் என்பது கொண்டாடப்பட்டது. இது 2003 முதல் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியும், கஸ்தூர்பா காந்தி அவங்களுடைய நினைவாக இது கொண்டாடப்படுகிறது என்கிற செய்தியும் குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ளுங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த நாள் நல்லா தெரியும் நமக்கு. ஏப்ரல் 13 தான் நடந்தது. இப்போ ஏப்ரல் 13ஆம் தேதி 101st அந்த ஆனிவர்சரியாக இதை நினைவு கூர்ந்தாங்க. அது பைசாகி டே அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் தான் இது வந்து நடந்தது. பைசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாள், அறுவடை திருநாள், அந்த நாளில் தான் வந்து இது நடந்தது. பஞ்சாபில் கொண்டாடப்படுது. பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரூபாய் 5000 கோடிகள் செலவில் இது வந்து காரிப் கல்யாண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கி வருகிறது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த கொஸ்டின் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆன்சர் 2016 தான் பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது தொடங்கப்பட்டது. மே 1, சில நேரங்களில் டேட்டு கூட கேட்டு வச்சுருவாங்க. மே 1, 2016 தான் பிரதன் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிஎம்யூஐன்னு இருக்குல்ல, அப்படி கூட கேட்பாங்க சில நேரம். அப்போ அந்த இது தொடங்கப்பட்டது அந்த ஆண்டில் தான். இப்போ இது மேட்டர் என்ன அப்படின்னா, 2020 நம்ம பிரதன் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா இருக்கு இல்லையா, அதன் மூலமாக ஒரு சில விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒன்று வந்து எல்பிஜி கேஸ் 8000 கோடி மக்களுக்கு வந்து 3 மாதத்திற்காக இலவச கேஸ் கொடுக்கணும். அது எந்த திட்டத்தின் மூலமாக? இது பிஎம்யூஐ மூலமாக கொடுக்குறாங்க. அடுத்தது ஜன்தன் யோஜனா. ஜன்தன் யோஜனா வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 28, 2014 ஜன்தன் யோஜனா. ஜன்தன் ஆகஸ்ட் 28, 2014 கொண்டு வரப்பட்டது தான் ஜன்தன் யோஜனா. இதன் மூலமாக 500 ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்படும்.
எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க? இப்போ COVID-19 இதை பிரச்சனை கொஞ்சம் கஷ்டத்தில் போயிட்டுருக்கு இல்லையா, அப்போ இதில் வந்து மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகைகளெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கப்படும். பெண்களுக்கு, ஜன்தன் கணக்கு வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ஜன்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஜன்தன் யோஜனா ஆகஸ்ட் 28, 2014 தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது, COVID-19 நோயாளிகளை கண்காணிக்க ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம். இந்தியாவின் முதல் தொலைதூர ஆரோக்கிய கண்காணிப்பு கருவி எங்கே அமையவுள்ளது? ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது முதன் முதலாக எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா, ரிஷிகேஷ் எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா, உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்குது ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதை பார்க்கும்போது, இது எந்த நிறுவனம் மூலமாக கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா, எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, AIIMS, எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. எய்ம்ஸ்னால் என்னது? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அதான் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது எதோடு சேர்ந்து கொண்டு வந்தது அப்படின்னா, பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம். பெல் அப்படின்னு சொல்லக்கூடியதோட சேர்ந்து இந்த ரிமோட் ஹெல்த் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. COVID-19 நோயாளிகளை கண்காணிக்கிறதுக்கு, தூரத்தில் இருந்து அவங்கள கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க. இது ரிஷிகேஷ், உத்தரகண்ட். ஹெலிகாப்டர் மணி என்ற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது? இப்போது ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது, முதல்ல ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து மில்டன் ஃப்ரீட்மேன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட், அவரால் கொண்டு வரப்பட்டது தான் ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெலிகாப்டர் மணின்னா, இப்போ வந்து COVID-19 இருக்கிறதுனால மக்கள் வந்து பணத்தை வந்து செலவழிக்க மாட்டாங்க. ஒரு 1000 ரூபா இருந்தாலும் எப்படி அதை வந்து தக்க வைக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் பணத்தை செலவழிக்க மாட்டாங்க. பணத்தை செலவழிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜிடிபி வந்து என்ன செய்யும், அதிகரிக்கவாச்சியும் குறைஞ்சிட்டே போகும் இல்லையா. அப்போ ஜிடிபி குறையும் போது நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சி போயிடும். மக்கள் வாங்கினா தானே உற்பத்தி வந்து அதிகமாகும். அப்போ மக்களை வாங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு என்ன இருக்கணும், பணம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆர்பி தான் பணக்கொள்கையை தீர்மானிக்கக்கூடியது இந்தியாவில். மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடியதை தீர்மானிக்கிறதே ஆர்பிஐ தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். அப்போது அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆந்திராவில் கூட ஒரு கருத்து முன் வச்சாங்க. என்ன வச்சாங்க, சிஎம் சந்திரசேகர் ராவ் அவர் என்ன பண்ணார்னா, ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலேயும், அதாவது 5 லட்சத்துக்கு கீழே இன்கம் உள்ளவங்களுடைய வங்கி கணக்கில் 5000 ரூபா சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆர்பிஐலேருந்து ஒரு 5000 ரூபா சேர்த்துட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும், அப்போ உற்பத்தி அதிகமாகும், இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து கொஞ்சம் சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதுதான் அந்த கருத்து. என்னென்னா, ஹெலிகாப்டர் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து வந்து இதுதான். என்னென்னா, மக்களுக்கு வந்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு ஆர்பிஐட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை மக்களுக்கு வந்து கொடுக்கணும், கொடுத்தா அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, பணப்புழக்கம் நடக்கும், உற்பத்தி அதிகமாகும், இந்த எக்கனாமிக் ஸ்ட்ரகிளை வந்து சரி பண்ணலாம், பொருளாதார இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து ஹெலிகாப்டர் மணி அப்படிங்கிறது ஒரு டூல் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாதாரத்தில் அது ஒரு கருவியாக செயல்படுகிறது. இவ்வளோதான் இந்த April 13 நாளுக்கான நடப்பு நிகழ்வுகள். நன்றி.